Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிரெக்னன்சி சம்பந்தமான வீடியோ தான் பார்க்க போறோம். எனக்கு வந்து இப்ப செகண்ட் பேபி வந்து பிறந்திருக்காங்க. ஜனவரி मंथ பிறந்தாங்க. அவங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எங்க ஹாஸ்பிடல்ல மேக்ஸिमम வாங்குறாங்க. ஒரு 1-2 ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் என்கிட்ட இருக்கு. அத பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இப்ப நிறைய பிரெக்னன்ட் மாம்ஸ் இருந்தீங்க அப்படினா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படினு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்றேன். இப்ப வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்துنا பார்த்தோம்னா இந்த 19 வீக்ஸ்ல எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இருக்கு. மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து ஹாஸ்பிடல்லே வந்து வாங்குறவங்க. என்கிட்ட உள்ளது மட்டும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். எனக்கு வந்து அப்ப இடிடி வந்து எப்ப கொடுத்திருந்தாங்கன்னா பிப்ரவரி 10 வந்து கொடுத்திருந்தாங்க. பட் ஆனா பாப்பா பிறந்தது வந்து ஜனவரியே பிறந்துட்டாங்க. நான் அதுல வந்து உங்களுக்கு செகண்ட் பேபியோட டெலிவரி ஸ்டோரி அதெல்லாம் வந்து இனிமேல் அப்லோட் பண்றேன். அதுல வந்து உங்களுக்கு எதுனால அப்படி முன்னாடி பிறந்தாங்க என்ன ஏது அப்படிங்கறத நான் டீட்டெயில் சொல்றேன். இது வந்து 19 வீக்ல வந்து எடுத்திருக்கிறாங்க. இதுல மெயினானதை மட்டும் நம்ம பாத்துக்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துனே கொடுத்துட்டாங்க லோ ரிஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் மெஷர்டு எவ்வளவு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்விக்ஸ்னா வந்து அந்த கர்ப்பப்பை வாயின்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கப்புறம் இந்த ரைட்டு லெஃப்ட் யூட்ரின்லாம் என்ன அளவுல இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம். பிரசன்டேஷன் அப்படின்னம்னா இது வந்து ஃபெட்டஸ்னா இது வந்து குழந்தைய பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இங்க பிரசன்டேஷன்னா குழந்தை வந்து ஒரு பொசிஷன்ல வந்து இல்லாம இங்கிட்டு இங்கிட்டு வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கேன் பண்றப்ப அதை வந்து டிஃபைன் பண்ண முடியல அப்படிங்கறதுனால வேரியபிள் பிரசன்டேஷன். முக்கியமா என்னோட செகண்ட் பேபியோட ப்ரெக்னன்சில என்ன ஒரு ப்ராப்ளம் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பிளசண்டா தான் வந்து மேஜர் ரோல் வந்து பிளே பண்ணுச்சு. எல்லாத்தோட ப்ரெக்னன்சிலையும் பிளசண்டா வந்து ரொம்ப முக்கியமானது. என்னோடதுல இதனால வந்து ஒரு சில தப்பு நான் பண்ணிட்டேன்னு கூட வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதனாலயா என்னன்னு தெரில. அந்த மாதிரி எனக்கு இதானுச்சு. இதனால என்னோட ப்ரெக்னன்சியில வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்க் வந்துச்சு. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். பிளசண்டா பாருங்க எங்களுக்கு எங்க இருக்கு அப்படின்னம்னா ஆன்டீரியர்ல இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லோ லையிங், இதுதான் வந்து ப்ராப்ளம். ஆனா இது வந்து 19 வீக்ஸ்ல இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு லோ லையிங்னு இருந்தாலும் நீங்க எதுவும் ஃபீல் பண்ண தேவையில்ல. 19 வீக்ஸ்ல இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குழந்தை பிறக்கிற சமயத்துல 30 வீக்ஸுக்கு மேல வந்து சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகல அப்படின்னம்னா தான் நமக்கு வந்து பிரெக்னன்சில வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதனால 19 வீக்ஸ்ல வந்து லோ லையிங்கிறது ஒரு மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. அந்த லோ லையிங்லயுமே எவ்வளவு வந்து எஜ் அவேவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 சென்டிமீட்டர் அவே இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம அந்த பிளசண்டா வந்து இன்டர்னல் ஓஎஸ்ல இருந்து 2 சென்டிமீட்டர் வந்து தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா வந்து 2 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தாதான் நமக்கு வந்து கொஞ்சம் நல்லது. எனக்கு வந்து கரெக்டா 2 சென்டிமீட்டர்ல தான் இருக்குது. ஆனா அது 19 வீக்கா இருக்கிறதுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மேடம் சொன்னாங்க. போக போக வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன சொன்னாங்கன்னா வெயிட் எதுவும் தூக்க வேணாம், நல்லா வந்து பெட் ரெஸ்ட் எடுங்க, ரொம்ப வந்து வாக்கிங் போக வேணாம், அந்த மாதிரி கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த பிளசண்டா வந்து லோ லையிங்கா இருக்கிறதுனால 19 வீக்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ஸ்கேன்ல பார்த்துட்டு நம்ம என்னன்னு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. லிக்வர்னா அந்த தண்ணி அளவு வந்து எவ்வளோன்னு எனக்கு மெஷர் பண்ணி போடல, போதுமான அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றது எல்லாமே நார்மலாக இருக்கு. ஹார்ட் பீட் வந்து 144. அதுக்கப்புறம் வந்து அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அந்த தலையோட சுற்றளவு, அந்த தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள அந்த லென்த்து, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு வந்து என்னென்னலாம் விஷுவலைஸ்டு எதெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து இதில் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன் அனாமலி ஸ்கேன் ரிப்போர்ட்ல. அதனால தான் நான் இதை வந்து ஃபுல்லாக டெப்த்தாக சொல்லலை. அதுலேயே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. பார்க்கல அப்படின்னம்னா நான் மேலே ஐ கார்டில் உங்களுக்கு தரேன். ஃபெட்டல் வெயிட் வந்து அப்போ பாருங்கள் 19 வீக்ஸில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 314 தான் இருக்குது. இவ்வளோ கிராம் தான் வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் எல்லாமே வந்து குழந்தைக்கு வந்து என்னென்ன பார்ட்ஸ்லாம் உருவாயிருக்கா, அது எல்லாமே நார்மலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து எல்லா ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நார்மல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த இம்ப்ரெஷன் லாஸ்ட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாமே நார்மல்னு இருக்கு பாருங்க. போன்ஸ் நார்மலு, ஃபீட் அப்பியர் நார்மலு, சிங்கிள் வயபிள்னா வந்து சிங்கிள் சைல்டு ஒரு சைல்டு இருக்குது. ஃபெட்டல் க்ரோத், அதாவது குழந்தையோட க்ரோத்தும் இந்த பனிக்கூட தண்ணீரும் வந்து நார்மலாக இருக்குது. வேற எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டவுன் சின்ட்ரோம், அதாவது இந்த குறைபாடுகள்லாம் இருக்கும்ல குரோமோசோம்ல, ஏதாச்சும் குறைபாடுகள் உள்ளதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளசண்டா மட்டும் எப்படி இருக்கு, ஆன்டீரியர்ல இருக்குது, ஆனால் வந்து அந்த யூட்ரைன் வால்லே வந்து இருக்குது. லோயர் எஜ் வந்து
வந்து 2 சென்டிமீட்டர் தள்ளி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துன்னா சர்விகல் லென்த்னா அந்த கர்ப்பப்பை லென்த் இதெல்லாமே நார்மலாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து எனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து வெளியில் எழுதி கொடுத்தாங்க இந்த ஸ்கேனை. இந்த ஸ்கேன் வந்து எப்போ பண்ணியிருக்கோம்னா 19 வீக்கில் வந்து பண்ணியிருக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்கேன் வந்து ஒன்று பண்ணோம், அது வந்து மொபைலில் இருக்குது, அது என்னன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? இது வந்து 8வது வீக் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள். 31 வீக்கில் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க. இதில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். என்கிட்ட உள்ள ரிப்போர்ட் மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், நிறைய ரிப்போர்ட் அங்கேயே வாங்கிடுவாங்க. திருப்பி இங்கே வந்து சிங்கிள் தான், அது வந்து அப்படியே தான் இருக்குது. செப்பாலிக் ப்ரெசன்டேஷன்னா குழந்தை வந்து தலை வந்து திரும்பி இருக்குது, அதுதான் செப்பாலிக் ப்ரெசன்டேஷன். ஃபெட்டல் மூவ்மெண்ட்னா குழந்தையோட மூவ்மெண்ட் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்டியாக் ஆக்டிவிட்டின்னா அது எல்லாமே குழந்தையோட இது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபெட்டல் ஹார்ட் ரேட் 154 இருக்குது, தெரியுதுங்களா? ஃபெட்டல் ஹார்ட் ரேட் வந்து 154 இருக்குது. எனக்கு வந்து கேர்ள் பேபி தான், செகண்ட் பேபி பிறந்தாங்க. ஃபெட்டல் ஹார்ட் ரேட் வந்து இப்போ 31 வீக்கில் வந்து 154 இருக்குது. அதுக்கப்புறம் ஃபெட்டல் பயோமெட்ரி அப்படின்னம்னா அந்த குழந்தையோட இது, அந்த ஹெட்லாக்கு அந்த மாதிரினா குழந்தையோட அந்த தலை சுற்றளவு, மேலேருந்து கீழே வரைக்கும் லென்த் எவ்வளோ, அதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. நம்ம எடுத்தது வந்து 31 வீக்கு. இந்த வளர்ச்சி எல்லாமே வந்து பாருங்கள், 33 வீக்கான வளர்ச்சி, 32 வீக்குக்கான வளர்ச்சி, 32, 31 அந்த மாதிரி இது ரிலேட்டடாகவே இருந்ததுனால இதெல்லாமே நார்மல் அப்படின்னு அர்த்தம். கீழே வாங்க, கீழே பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ரெசன்டேஷன் வந்து செப்பாலிக், குழந்தை வந்து தலை திரும்பி இருக்குது. ப்ளசண்டா பாருங்கள் ஆன்டீரியரில் இருக்குது, ஆன்டீரியர் தான் முன்னாடியே இருந்துச்சு. லோ லையிங் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, 2 சென்டிமீட்டராக இருந்துச்சு. எப்போ 19th வீக்கில், இப்போ 19th வீக்கில் 2 சென்டிமீட்டராக இருந்தாலும் நமக்கு போக போக வந்து அது வந்து ஜாஸ்தி ஆகிட்டே வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். ஆனால் எனக்கு வந்து இங்கே 31st வீக்கில் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், 1.5 சென்டிமீட்டர் ஆயிடுச்சு. அப்போ மேடம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த வந்து ஆன்டீரியர் வந்து அந்த ப்ளசண்டா வந்து லோ லையிங் உள்ளது வந்து நம்ம மேலே ஏற்றுறதுக்கு நம்ம எதுவும் டேப்லெட் கொடுக்க முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. அதுவாக வந்து மேலே குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக அந்த ப்ளசண்டா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். இந்த மேக்ஸிமம் 95% எல்லாத்துக்கும் மேலே போயிடும். மேலே போகலை அப்படின்னா தான் அடுத்த முடிவு நம்ம என்னங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்கிட்ட எதுவும் கிளியராக சொல்லலை, இந்த அளவுக்கு தான் சொன்னாங்க. ஏன்னு கேட்டோம்னா நான் வந்து ரொம்ப பயப்படுவேன், அந்த மேடம்க்கே தெரியும். அதனால் வந்து ரொம்ப பயந்ததுனால ஆக்சுவலாக எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி பிறந்து ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் செகண்ட் பேபி. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி பிறந்து ஒரு 1.5 இயர்ஸில் வந்து எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. அதனால வந்து எனக்கு 5 இயர்ஸ் கேப் விட்டேன். கொஞ்சம் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த டேப்லெட்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செகண்ட் பேபி வந்து இது பண்ணிக்கிட்டது. அதனால தான் வந்து 5 இயர்ஸ் ஆச்சு. அதனால நான் ரொம்ப பயந்தேன், குழந்தைக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் சேஃபாக பறக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ இந்த இது லோயில் லையிங் எஜ் 1.5 சென்டிமீட்டருங்கவும் எனக்கு பயம் வந்துருச்சு. மேடம் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா இது வந்து 31 வீக் தானே, இன்னொரு ஒரு 1 மந்த் கழிச்சு 35 வீக்கு இல்லை 36 வீக்கில் நம்ம திருப்பி பார்க்கலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே லிக்விட் வந்து இங்கே வந்து போதுமான அளவு அம்யூனிட்டி ஃப்ளூயிட்லாம் வந்து நார்மலாக இருந்துச்சு 19th வீக்கில். நமக்கு ஏன்னா வந்து மாதங்கள் ஏற ஏற தான் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ எனக்கு இதில் பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னம்னா மாட்ரேட் ஒலிகோ ஹைட்ரோமோனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பனி நீர் வந்து எவ்வளவு இருக்குன்னா 6.7 சென்டிமீட்டர் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து 5 சென்டிமீட்டர்ல இருந்து 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கணும், அதுதான் வந்து கொஞ்சம் நார்மல். இருந்தாலும் பார்த்தோம்னா நமக்கு வந்து 7க்கு மேல இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆனா எனக்கு இங்க என்ன இருக்கு, 6.7 இருக்கு. அப்ப இது வந்து பனிக்கொடா தண்ணீர் வந்து கொஞ்சம் மாடரேட்டா கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ரொம்ப கம்மியா இல்ல, மாடரேட்டா கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து நிறைய தண்ணி குடிக்க விட்டுட்டேன். நான் சொன்னல நான் பண்ண தப்பு வந்து என்ன அப்படின்னம்னா, நிறைய வந்து தண்ணி குடிக்க விட்டுட்டேன். அதனால் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து நிறைய தண்ணி குடிங்க. எனக்கு தண்ணி குடிக்காததுனால தான் இது. அப்படியே ஒரு காரணம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீர்க்காயெல்லாம் நிறைய சாப்பிடணும், நிறைய காய்கறிகள்லாம் எடுத்துக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து எடுத்துக்காமல் விட்டுட்டேன். அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதனால வந்து மேடம் என்ன சொன்னாங்க, தண்ணி நிறைய குடிக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து இந்த தண்ணி வந்து ஊறுறதுக்கு ஒரு பேக்கெட் எழுதி கொடுத்தாங்க. அந்த பேக்கெட் வந்து ஐ திங்க் 49 ருபீஸோ என்னமோ, அது குளுக்கோஸ் பவுடர் மாதிரி இருக்கும் ஒரு பேக்கெட்டு. அந்த பேக்கெட் வந்து காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று வந்து குடிக்க சொன்னாங்க. ஒரு 2 வீக்ஸ் வந்து
வந்து இதை குடி, அதுக்கப்புறமேல நம்ம திருப்பி ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ஆனால் இப்போதைக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா அந்த 1.5 சென்டிமீட்டர் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம். நம்ம அடுத்த ஸ்கேனில் என்னங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி குழந்தையோட வெயிட் வந்து 1.860 இருக்கு, இதெல்லாம் நார்மல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டாப்லர் ஸ்டடி அந்த இதெல்லாம் இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து 31 வீக்ல எடுத்திருக்கிறாங்க. அந்த இதுலேயும் வந்து எனக்கு வேற என்ன எடுத்தாங்கன்னா இந்த சிபிசி ரிப்போர்ட்னு எடுத்தாங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால அதனால இந்த ரிப்போர்ட் வந்து எனக்கு எடுத்தது. உங்களுக்குமே வந்து நார்மலாக வந்து எப்பொழுதுமே ஹெச்பி லெவல் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெச்பி லெவல் வந்து 10.2 இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னா 11.5லேருந்து 16.5 வரைக்கும் இருக்கணும். ஆனால் எனக்கு 10.2 இருந்துச்சு. நார்மலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப நமக்கு ஹீமோக்ளோபின் வந்து குறையும். அதனால வந்து அந்த ஹீமோக்ளோபின் ஊறுறதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. நிறைய பேரிச்சம்பழம், அப்புறம் வந்து அது என்னந்தா மட்டன் சூப்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் குடித்தோம் அப்படின்னோம்னா நல்லைய ஊருன்னு சொல்லுவாங்க. ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முருங்கைக்கீரை இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுங்க. நான் வந்து அதெல்லாம் சாப்பிட்டுமே எனக்கு வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து மேடம் சொன்னாங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ரிப்போர்ட் ஒன்று எடுத்தாங்க அப்போதைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இது வந்து சுகர் டெஸ்ட். ஏன்னா வந்து வீட்டில் வந்து அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்லேயும் உங்கள் பேரண்ட்ஸுக்கு யாருனாச்சும் சுகர் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அவங்களையும் சுகர் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த சுகர் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. சுகர் டெஸ்ட் வந்து 80லேருந்து 140 இருக்கணும், 109. இப்போ உங்களுக்கு வந்து சுகர் நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுவும் அந்த ஸ்கேனில் வந்து எடுத்தாங்க. இது வந்து இந்த ரிப்போர்ட்லாம் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால தான் நான் இது வந்து மொபைலில் எடுத்து வச்சுருக்கிறேன். இது ஆக்சுவலாக எப்போ எடுத்தது, இது 31st வீக்ல எடுத்திருக்கோம். 31st வீக்ல எடுத்தது. இது 31st வீக்ல அந்த ஆன்டீரியர் வால் லோ லையிங் அது ஒன்று பிரச்சனை, தண்ணி வந்து கம்மியாக இருந்துச்சு, இது ரெண்டும் பிரச்சனை. அதனால இதுக்கு தகுந்த இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. அது இல்லாமல் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா பிபி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த பிபியை கம்மி பண்ணுறதுக்கு பிபிக்கான டேப்லெட்டும் கொடுத்தாங்க. அப்போ டோட்டலாக எனக்கு 3 ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. 3த்துக்குமே அவங்க வந்து டேப்லெட் கொடுத்துருந்தாங்க. அந்த டேப்லெட்டு இந்த தண்ணி இதெல்லாம் எப்படி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த ஸ்கேனுக்கு போனோம். அதுக்கு அடுத்த ஸ்கேன் எப்போன்னு பார்த்தோன்னா 35 வீக்கு 5 டேஸ், அதாவது 36 வாரம் வர்றதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இது எப்போ போய் பார்த்தோம்னா ஜான்வரி 11 வந்து நாங்கள் போய் மேடமை போய் பார்த்தது. அப்போ மேடமை பார்த்தப்ப இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயினாக என்ன அப்படின்னம்னா ப்ரெசன்டேஷன் வந்து செப்பாலிக்காது அப்படியே தான் இருக்குது. ப்ளசண்டா வந்து ஆன்டீரியர் வாலில் வந்துருச்சு. ஆக்சுவலாக முன்னாடி வந்து லோ லையிங்கில் இருந்துச்சுல, அது வந்து சரியாயிடுச்சு. அப்போ ஒரு ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு. லோ லையிங் இல்லாமல் ஆன்டீரியர் வாலில் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியமான அந்த அம்யூனிட்டிக் லிக்விட் இருக்குல்ல தண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து குறைஞ்சிருச்சு. எவ்வளோ குறைஞ்சிருச்சு பாருங்கள், 2.9 தான் இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கணும்னு சொன்னேன், 5 சென்டிமீட்டர்லேருந்து 25 சென்டிமீட்டர் இருக்கணும். ஆக்சுவலாக எனக்கு வந்து 31 வீக்ல நீங்கள் பார்த்தப்ப தெரிஞ்சிருந்திருக்கும், 6.9 அந்த மாதிரி சம்திங் இருந்துச்சு. அதுக்கே மாடரேட் லெவல்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வாரம் பக்கம் அந்த தண்ணி பாக்கெட் அதெல்லாம் வந்து குடித்தேன். எல்லாமே வந்து பண்ணியும் எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னம்னா அந்த ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு, 2.9. அப்போ வந்து பேபி வந்து உள்ளுக்குள்ளே இருந்த 2.9 எப்படி இருப்பாங்க, பேபிக்கு வந்து ரொம்ப மூச்சு விட முடியாது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதனால வந்து இந்த இது அம்யூனிட்டி ஃப்ளூயிடில் வந்து 2.9 இருந்துச்சு. இது வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மற்றது எல்லாமே நார்மலாக இருக்குது. ஹார்ட் ரேட் பாருங்கள், 128 இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தப்போ 154 இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 19th வீக்ல வந்து 144 இருந்துச்சு, இப்போ 128. அந்த மாதங்கள் ஜாஸ்தியாக நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஓகேங்களா. மற்றபடி வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், பேபி வெயிட் வந்து 2.384 இருக்குது. இந்த வெயிட்லாம் வந்து நார்மலாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. வெயிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி நமக்கு எது இதில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இந்த அம்யூனிட்டிக் ஃப்ளூயிட் இண்டெக்ஸ் தான் வந்து கம்மியாயிடுச்சு. மற்றது எல்லாமே இங்கே எடுத்திருந்தாங்க, கரெக்டாக தான் இருக்குன்னாங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிவியர் ஒலிகோ ஹைட்ராமினிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு. இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்ல எப்படி கொடுத்துருந்தாங்க, இது வந்து மாடரேட்னு சொல்லியிருந்தாங்க, 6.7 or 9 இருந்துச்சு. இப்போ வந்து 2.9 இருக்கிறதுனால இது வந்து சிவியர், ரொம்ப வந்து கடுமையானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஆக்சுவலாக வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு வேற இடத்துக்கு என்னை அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. அங்கே இருந்துட்டு அந்த டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு போகக்கூடாது, நீங்கள் வந்து டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் போங்க, ஃபர்ஸ்ட் எடுத்துன்னா ஹாஸ்பிட்டல் போங்க, வேற எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க.
அதுதான் இந்த இதுதான் பிளசண்டா. பிளசண்டா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, யூட்ரின் வால்ல இருக்குது, லோயர் எஜ்ல இருக்குது, அவே ஃப்ரம் த இன்டர்னல் ஓயஸ். அவே ஃப்ரம் தானே, அது வந்து குறிப்பிட்ட அளவு தள்ளி தான் இருக்குது. முன்னாடிலாம் 2 சென்டிமீட்டர், 1.5 சென்டிமீட்டர் இருந்துச்சுல, அந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. பிபியும் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு கடைசியில் எது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த இது தண்ணி லெவல் வந்து கம்மி ஆயிடுச்சு. அப்போ இவங்களே வந்து ரெக்கமெண்டேஷன் என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க, ஃபெட்டஸ் வந்து எல்லாமே வந்து க்ரோத் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் வந்து என்ன இருக்குது, சிவியர் ஒலிகோ ஹைட்ரோமானிக்ஸ் இருக்குது, தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மல் டாப்லர் ஸ்டடி, குழந்தையோட ஸ்டடி எல்லாமே நல்லா இருக்குது. ஜெஸ்டேஷனல் ஏஜ், அவங்களோட ஏஜுக்கு அந்த மந்த்துக்கான வளர்ச்சி எல்லாமே வந்து ரீச் ஆயிடுச்சு. 35 வீக்லேயே வந்து ரீச் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இது வந்து 35 வீக்கு 5 டேஸ் ஆயிடுச்சு, எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் நீட் ஃபார் டெலிவரி ஏன் கேட்டோம் அப்படின்னம்னா, இங்கே வந்து சிவியர் ஒலிகோ ஹைட்ரோமானிக்ஸ் இருக்கிறதுனால டெலிவரி என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் வந்து எங்களுக்கு எழுதி, ஏன் நாங்கள் ஒரு டாக்டர் பார்க்குறோம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இது வந்து ஜஸ்ட் ஸ்கேன் மட்டும் பண்ணுறதுக்கு வேறு இடத்துல எழுதி கொடுப்பாங்க. அப்போ ஆக்சுவலாக இந்த 11th அன்னைக்கு நான் போனேன் இல்லை, January 11th அன்னைக்கு அவங்க போனேன்னா மதியானமே அங்கே பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போக சொல்லிட்டாங்க. எனக்கு பாப்பா பிறந்தது வந்து January 12 வந்து பிறந்துட்டாங்க. இம்மிடியட்டாக அடுத்த நாளே எனக்கு வந்து, ஏன்னா வந்து இது ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, டக்குன்னு வந்து பேபி வந்து பிறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து January 12 வந்து குழந்தை பிறந்துட்டாங்க. அது எப்படி பிறந்தாங்க, அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு வந்து செகண்ட் பேபியோட டெலிவரி ஸ்டோரியில் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஜஸ்ட் வந்து என்னோட 2nd பாப்பாவோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதனால நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னா, டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு கரெக்டாக ஒபே பண்ணுங்கள். நான் வந்து அந்த தண்ணிலாம் கொஞ்சம் குடிக்காமல் விட்டுட்டேன், கொஞ்சம் ஹெவி ஒர்க்லாம் பண்ணிட்டேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி பண்ணதுனால தான் எனக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அதனால வந்து அந்த 9 மந்த் வந்து கொஞ்சம் நல்லா சேஃபாக இருந்துக்கோங்க, பேபி நல்லபடியாக பெற்று எடுக்கிற வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் அவ்வளோதான். இது வந்து நிறைய ப்ரெக்னென்ட் மாம்ஸ்க்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து டெலிவரி ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெக்னன்சி சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் வந்து உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.